ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹாட் பாதாம் மில்க் வந்து ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பாதாம் ட்ரிங்காகவும் சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு 2 கப் பால் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை மீடியம் ஹீட்டில் வச்சு இடையில இடையில கலந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பால் நல்லா கொதி வந்ததும் சிம்மில் வச்சுக்கலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் பாலை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் பாலை நல்லா காய்ச்சாச்சு. இப்போ இதில் நம்ம ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் பவுடரில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம், இல்லைனா தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கப் பால் எடுத்துட்டேன், அதுக்கு இந்த ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் பவுடரில் ஒரு 4 டேபிள்ஸ்பூனுக்கு ஆட் பண்ணேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பாதாம் பிஸ்தாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தான் ஸ்வீட் இருக்கும், அதனால் நம்ம ஸ்வீட்டுக்கு வெள்ளை சிரப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே வெல்லத்தை வந்து காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ திரும்பவும் சிம்மிலே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் இதை குக் பண்ணிக்கலாம். இடையில இடையில கலந்து விட்டு சிம்மிலே வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டியான ஹாட் பாதாம் மில்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.